நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பாம்பர் ஏர்கிராஃப்ட் சம்மந்தமான முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் பற்றி நான் ஒரு வீடியோ பேசியிருந்தேன். இந்தியா ஏன் பாம்பர் ஏர்கிராஃப்ட் வாங்கலை, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, இந்தியா ஏன் அதை வாங்கணும் அப்படின்றது சம்மந்தமாக ரொம்பவே நிறையா வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன். இப்போது திருப்பியும் அது சம்மந்தமான செய்திகளை தான் வந்துட்டு நான் சொல்ல போகிறேன். ஆனால் இன்னும் நிறையா ஆடட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்க போது. இந்த நேரத்தில் நான் இந்த வீடியோ பேசுகிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சூப்பர் அப்டேட் ஒன்று வந்திருக்குங்க. இந்தியா வந்து ஃபைனலி ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் வாங்க போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. அதுவும் யார் அதை சொல்லியிருக்கிறா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முன்னாள் ஐஏஎஃப் சீஃப் அருப் ராகா அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு, இந்தியா வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் நம்ம வாங்குறதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சீனாவை வந்து நம்ம ஒரு பெரிய த்ரெட்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சீனாவை டிட்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பவே சீரியஸாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் இது சம்மந்தமாக சீரியஸாக திங்க் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுவும் Tu-160 அப்படின்ற ஸ்ட்ராட்டஜிக் பாம்பரை நம்ம வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு. இந்த Tu-160 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, வேர்ல்ட் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர் பாம்பர் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். அமெரிக்கா கிட்டே எப்படி B2O, சைனாவோட H6லாம் வந்துட்டு ஒரு கேட்டகரியே கிடையாது. அது எதனுடைய மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ B2 அமெரிக்காவுக்கு அப்படின்னா, ரஷ்யாவுக்கு வந்துட்டு இந்த Tu-160 தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு பலம் பொருந்திய பாம்பர். நேட்டோ வந்துட்டு இதை பிளாக் ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ரஷ்யா வந்து இதை ஒயிட் ஸ்வான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த Tu-160 மட்டும் இந்தியாவுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சீனா அல்லற ஆரம்பிச்சிருவாங்க, அள்ளு விட்டுரும் அவங்களுக்கு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். சரி, ஃபஸ்ட்டு இந்த ஒரு பாம்பரினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சிம்பிளாக சொல்கிறேன். இப்போது நம்மகிட்ட Su-30 ஃபைட்டர் ஜெட் இருக்குங்க. ஒரு Su-30 ஃபைட்டர் ஜெட்டில் வந்துட்டு ஒரு பிரம்மோஸ் குரூஸ் மிசைலை மட்டும்தான் வந்து டிடெக்ட் பண்ண முடியும். ஒரு பெரிய மிசைல்னால் அது ஒரு மிசைல் மட்டும்தான். ஸோ அதனுடைய ரேஞ்ச் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, மோஸ்ட்லி 800 கிலோமீட்டர் வரைக்கும் வந்துட்டு போகலாம். ஸோ அதற்கு மேலே வந்துட்டு இப்போதைக்கு நம்மக்கிட்ட எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் வந்துட்டு கிடையாது. ஆனால் இந்த பாம்பர்ஸில் இவங்க பொருத்தி இருக்கக்கூடிய க்ரூஸ் மிசைல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய சப்சானிக் க்ரூஸ் மிசைல்ஸுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து Su-30 ஒரே ஒரு மிசைல் தான் வந்து நம்ம இன்டெக்ட் பண்ண முடியும். ஆனால் ஒரு பாம்பர் ஏர்க்ராஃப்டில் 6 க்ரூஸ் மிசைலை வந்துட்டு இன்டெக்ட் பண்ண முடியும். நார்மல் ஒரு ஃபைட்டர் ஜெட்டினுடைய ஒரு பேலோட் வெப்பன்ஸ் பேலோட் கெப்பாசிட்டி வந்து ஒரு 10,000 கிலோ வரைக்கும் இருக்கும். ஆனால் ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸில் அசால்ட்டாக 40,000 கிலோ வரைக்கும் வந்துட்டு பேலோட் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், 6 க்ரூஸ் மிசைலை நம்ம பார்டரை ஒட்டி நம்மளுடைய பாம்பர் ஏர்க்ராஃப்டை பறக்க வச்சுட்டு நம்ம வந்து லான்ச் பண்ணிடலாம். அது வந்து 3000 கிலோமீட்டர் தள்ளி போய் எதிரிகளினுடைய இடங்களை, டீப் டார்கெட்ஸை நிர்மூலமாக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பாம்பர் ஏர்க்ராஃப்ட் வாங்குகிறோம், அதை வந்து நம்ம அசாமில் போயிட்டு நம்ம பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சைனாவுக்கு அதை விட ஒரு பெரிய அச்சம் வேறு எதுவுமே வந்துட்டு கொடுக்காது, பயங்கரமாக நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த Tu-160 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, சூப்பர்சானிக் ஸ்பீட்லேயும் வந்துட்டு ட்ராவல் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது 2 மேக்ஸ் ஸ்பீடுக்கு மேலே ஈஸியாக ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சூப்பர்சானிக் ஸ்பீடில் வந்து பறக்கிறப்போ கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் வரைக்கும் இதனுடைய ஆப்ரேஷனல் ரேஞ்ச் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் எதிரிகளினுடைய இடத்துக்குள்ளே கூட ஒரு 100 கிலோமீட்டர் இது போயிட்டு சேஃபாக மிசைலில் வந்து லான்ச் பண்ணிட்டு வர முடியும். இப்போ நம்ம பீஜிங்கை தான் நம்ம அடிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட தூரம் ரேடார் எந்த இடத்துல இல்லை அப்படின்றத பார்த்து நம்ம வந்துட்டு கொஞ்சம் சேஃபாக உள்ளே போயிட்டு வந்து நம்ம அடிச்சுட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சப்போஸ் இது வந்து சூப்பர்சானிக் ஸ்பீடில் வந்து ட்ராவல் ஆகலை, ஒரு 900 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஒரு சப்சானிக் ஸ்பீடில் ட்ராவல் ஆகுது அப்படின்னா, ஒரு ஃபியூல் ரீஃபியூலிங் இல்லாமையே கிட்டத்தட்ட 12,000 கிலோமீட்டர் ஒரே ஸ்ட்ரெச்சில் இது வந்துட்டு பறந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ பாம்பரினுடைய பவர் வந்துட்டு இதாங்க. ரஷ்யா வச்சுருக்கக்கூடிய Tu-160 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, KH-101 அப்படின்ற க்ரூஸ் மிசைல்ஸ் வந்துட்டு அவங்க வந்து இன்டெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மிசைலினுடைய ரேஞ்ச் வந்து 3000 கிலோமீட்டருக்கு மேலே. நீங்கள் நினச்சி பாருங்கள், அக்னிஃபையினுடைய ரேஞ்ச் வந்து 5,000 கிலோமீட்டர் வந்துட்டு வெளியே எப்படி சொல்கிறோம். ஸோ அந்த மிசைலினுடைய ரேஞ்ச் மட்டுமே 3,000 கிலோமீட்டர். ஸோ அசாமில் நம்ம வந்து நம்மளுடைய ஏர்பேஸில் நிறுத்தணும் அப்படின்னா, சீனாவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அச்சுறுத்தல் அப்படின்றத நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, பாம்பர் ஏர்க்ராஃப்ட்டை வந்துட்டு ஈஸியாக டிடெக்ட் பண்ணிட முடியும், அட்வான்ஸ்டு ரேடார்ஸ் வந்துட்டு ஈஸியாக டிடெக்ட் பண்ணிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலர் பாம்பர்ஸுக்கு ஃபேவரபுளாக பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து பார்டர் கிராஸ் பண்ணி போகவே தேவையில்லை, பார்டர் ஏரியாவில் இருந்துக்கிட்டே பயங்கரமான அளவுக்கு மிசைல்ஸ் வந்து லான்ச் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 6 சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலில் வந்துட்டு ஒரு பாம்பரில் வந்து, அதாவது ரஷ்யன் பாம்பர்ஸில் நான் சொல்கிறேன், Tu-160 நான் சொல்கிறேன், இன்டெக்ட் பண்ணலாம், 6 இன்டெக்ட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி 12 ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ் வந்துட்டு இன்டெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இந்த KH-101 நான் சொன்னேன்ல, ரஷ்யாவினுடைய க்ரூஸ் மிசைல். ஸோ அந்த ஒரு மிசைலில் மட்டுமே 250 கிலோடன் நியூக்ளியர் வார்ஹெட்டை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு மிசைலில் 250 கிலோடன் வார்ஹெட் அப்படின்னா, 6 மிசைல் எவ்வளோ பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நீங்கள் நினச்சி பாருங்கள்.
ஸோ நம்ம நியூக்ளியர் வெப்பன்ஸை பெரிய அளவுக்கு எதிரிகள் மேலே செலுத்தணும், டெலிவர் பண்ணோம் அப்படின்னா அக்னி மிசைல் அப்புறம் வந்து சப்மரைன் லான்ச் பேலஸ்டிக் மிசைல் மட்டும் வந்துட்டு போதாது, ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ்லேருந்து லான்ச் பண்ணக்கூடிய லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு தேவை. அப்போ தான் வந்து எதிரி ரொம்ப வந்து பயப்படுவான். இப்போ சீனா என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பாம்பர் ஏர்க்ராஃப்டை வச்சு நம்மளுடைய முக்கியமான நகரங்களை ஈஸியாக உள்ளேருந்தே அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு அந்த லெவரேஜ் வந்துட்டு கிடையாது, நம்மளுக்கு அந்த ஃபெசிலிட்டி வந்து இப்போ இல்லை, அது வந்து நம்ம கூடிய சீக்கிரம் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இத்தனை வருஷமாக நம்ம ஏன் பெரிய அளவுக்கு பாம்பர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலை, நம்ம நம்மள்கிட்ட ஏன் பாம்பரே இல்லை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நம்மளுடைய முக்கியமான எதிரியாக பாகிஸ்தானை தான் நம்ம கருதணும். பாகிஸ்தான் வந்துட்டு ஒரு சின்ன நாடு, பாகிஸ்தானினுடைய அந்த டெப்த்து அகலம் வந்து ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஸோ அதனால் நம்மளுடைய மிராஜ், சூக்காய், ஜாக்வார் இதிலிருந்து நம்ம டெலிவர் பண்ணுற அந்த வெப்பன்ஸே போதும், பாகிஸ்தான் மேலே ஈஸியாக நியூக்ளியர் அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம ரியலைஸ் பண்ணுறோம் நம்மளுடைய உண்மையான ஆக்சுவல் த்ரெட்டு சீனா தான். அவங்கக்கிட்ட நிறையா பாம்பர்ஸ் இருக்குது, ஆனால் நம்மக்கிட்ட ஒன்று கூட இல்லை அப்படின்றது நம்மளுக்கு புரிய வந்திருக்கு. சீனா கிட்ட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 231 பாம்பர்ஸ் வந்துட்டு இருக்குங்க. ஸோ இந்த எல்லா பாம்பர்ஸுமே ரஷ்யாவினுடைய அவுடேட்டட் Tu-160 மாடல் தான், அதனுடைய எக்ஸாக்ட் காப்பி தான். அதை ரஷ்யா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1952 அந்த Tu-160 இன்டெக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சோவியத் யூனியன் கொலாப்ஸ் ஆனதுக்கப்புறம் சர்வீஸ்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. ஆனால் இன்னமும் சைனா வந்து அவங்களுடைய H6 பாம்பர்ஸை பெரிய அளவுக்கு பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. சைனாவும் 1960 அந்த பாம்பர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸோ சைனா வந்து இந்த பாம்பர்ஸை பெரிய அளவுக்கு எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இப்போ அவங்களுடைய சவுத் சைனா சீல அவங்க கோஸ்ட்டை ஒட்டி வந்துட்டு பறக்க விட்டுட்ருப்பாங்க. ஆனால் அங்கிருந்தே குவாம் ஏர்பேஸ், அமெரிக்காவினுடைய ஏர்பேஸை நம்ம வந்து இந்த க்ரூஸ் மிசைலின் மூலமாக தாக்கலாம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் இது வந்து இப்போ சீனா கிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் அந்த பெரிய அளவுக்கு எண்ணிக்கையெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி வந்துட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் அமெரிக்கா ஒட்டி அமெரிக்கா இருக்கிற இடத்துக்கிட்ட கொஞ்சம் நம்ம போனால் கூட ரேடார் வந்துட்டு நம்மளுடைய பாம்பர் அடித்து காலி பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அந்த மிசைலினுடைய ரேஞ்சை மட்டும் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு பறக்க விட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பாம்பர் H6 பாம்பர்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரியல் காம்படிஷன் வந்துட்டு ரஷ்யாவினுடைய Tu-160 M2 அமெரிக்காவினுடைய B2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த Tu-160 M2 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரஷ்யா லேட்டஸ்ட்டாக டெவலப் பண்ணி வந்துட்டு இருக்கிறது Tu-160 அப்டேட்டட் வெர்ஷன். இப்போது அமெரிக்கா வந்து B2 அடுத்தபடியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா B21 வந்து டெவலப் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மட்டும் ரஷ்யா கிட்டிருந்து Tu-160 வேரியன்ட் நம்ம வாங்கினோம் அப்படின்னா அதோட கெத்தான விஷயம் வேற எதுவுமே வந்துட்டு கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் அருப்ராகா வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் கமாண்ட், அதாவது நம்மளுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் கமாண்டுக்கு கீழே தனியாக ஒரு பாம்பர் ஸ்குவாட்ரன் வந்துட்டு வேணும், ஏதாவது ஒரு நியூக்ளியர் வார் வரக்கூடிய அந்த சமயத்தில் தனியாக நம்ம பாம்பர்ஸை வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் கமாண்டுக்கிட்ட கொடுத்து பெரிய அளவுக்கு இயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. இது வரைக்கும் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் கமாண்ட் வந்துட்டு இந்த வான் ரீதியிலாக நடத்தக்கூடிய அந்த தாக்குதலை IAF-னுடைய ஹெல்ப்போட தான் வந்துட்டு பண்ணுவாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா IAF அவங்க சார்ந்திருக்க தேவை இல்லை, அதுக்குன்னு தனியாக ஒரு பாம்பர் ஏர்க்ராஃப்ட் ஸ்குவாட்ரன் வந்துட்டு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா சீனா வந்துட்டு நம்ம அடிக்கடி மறக்கலாம், நீங்கள் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் வந்து நியூக்ளியர் வார் ஆயிரும், நாங்கள் வந்துட்டு பயங்கரமான நியூக்ளியர் ரிட்டாலியேஷன் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு சில த்ரெட்டை வந்துட்டு சீனாவுக்கு கொடுக்கலாம். ஸோ Tu-160 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸை நம்ம வாங்குவோமா இல்லையா அப்படின்றது சம்மந்தமான அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. ரஷ்யாவும் இதை பற்றி எதுவுமே சொல்லலை, நம்மளும் வந்துட்டு இதை பற்றி அஃபிஷியலாக எதுவும் சொல்லலை. ஒரு முன்னாள் IAF சீஃப் வந்துட்டு இது சம்மந்தமாக ரொம்பவே அழுத்தமாக சொல்லியிருக்கிறார் அப்படின்ற அந்த காரணத்தினால இது ஒரு முக்கியமான செய்தியாக வந்துட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சப்போஸ் நம்ம வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம், நம்ம S-400 ரஷ்யா கிட்ட போட்டதுக்கப்புறம் நம்ம போடக்கூடிய ஒரு மிகப்பெரிய டீலாக இருக்கும். நம்மளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இன்னமும் மிலிட்ரி கொலாபரேஷன் வந்துட்டு ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. நம்ம பிரம்மோஸ்டூவில் ஒர்க் பண்ணி வந்துட்டு இருக்கிறோம், S-400 வந்துட்டு நம்ம வாங்கியிருக்கிறோம். ஸோ நிறையா பேர் நானும் உட்பட இடையிலடையில் சொல்லியிருக்கிறோம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ரொம்ப அமெரிக்காவோட க்ளோஸாக போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம அப்படி போகணுன்ற அந்த அவசியம்லாம் கிடையாது, நம்மளுக்கு எது தேவையோ அதை வந்துட்டு நம்ம வாங்கணும். இப்போ ரஷ்யா வந்து அமெரிக்காவோட பாம்பர்ஸை வந்துட்டு நம்மளுக்கு சீப்பாக கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்துட்டு கண்டிப்பாக நம்ம டைரக்ட் பர்ச்சேஸாக வந்துட்டு நம்ம வாங்கணும். இந்த மேக் இன் இந்தியா ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சோம் அப்படின்னா இப்போதைக்கு ரொம்பவே டிலே ஆயிரும். ஸோ இந்தியா இமீடியட்டாக ஒரு நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்குள்ளே ரஷ்யாவோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கூடிய சீக்கிரம் பாம்பர் ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்துட்டு வாங்கினா ரொம்ப 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 சிறப்பு. இன்னொரு விஷயம், நம்ம நிறைய பாம்பர் ஏர்க்ராஃப்ட் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு நியூக்ளியர் வெப்பனை இன்டெக்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட போதுமான அளவுக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கணும், நம்மக்கிட்ட அவ்வளோ வாரியன்ஸ் இருக்குதா. இப்போ வந்து பாருங்கள் எப்படி நிலைமை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா வாங்கிட்டோம் அப்படின்னா இருக்கிறதுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு நியூக்ளியர் வார்ஹெட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு அதிகப்படுத்தணும். எப்படியோ பாம்பர்ஸ் வந்தால் இந்தியாவினுடைய பவர் வந்துட்டு பெரிய அளவுக்கு பெருகும். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயத்தை மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்தியா வந்து என்ன ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் வந்துட்டு வாங்கலாம்,
வாங்கலாமா வேணாமா எதுவாக இருந்தாலும் ஃப்ராங்காக வந்துட்டு சொல்லுங்கள். ஜெய்ஹிந்த்.